Dear teachers, இன்றைக்கு நாம எப்படி ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த ஒரு நிகழ்நிலை எந்த ஒரு ஆன்லைன் செயல் செய்யணும் அப்படின்னாலும் ஜிமெயில் ஐடி தேவைப்படுது. ஸோ ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் போகிறோம். நமக்கு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும், அதனால் create new email account அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஃப்ரம் கூகுள் போவோம். create an account, இல்லை ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் நேம் ஆகவும் லாஸ்ட் நேம் ஆகவும் கொடுத்துக்கோங்க. யூசர் நேமில் என்ன ஜிமெயில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நான் என்னோட பேரை வச்சே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேர் வச்சே நீங்கள் அடிங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அதிலவே நமக்கு ஒரு ஐடியா தரும், இந்த யூசர் நேம் வந்து எடுக்க முடியாது, ஸோ அவைலபிள் இன்னொரு யூசர் நேம் இருக்குது அப்படின்னு தரும். அதை நாம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு தேவையானபடி அந்த யூசர் நேமை மறுபடியும் மாற்றி அடிக்கலாம். வேறு ஏதாவது பேர்களை சேர்த்தோ வேறு ஏதாவது எண்களை சேர்த்தோ நாம் அதை நமக்கு புரியும்படியா அப்படின்னா தானே நம்ம மனசில் நிற்கும். அதுக்காக வேண்டி நமக்கு புரிகிற ஒரு எண்ணை அதில் கொடுத்துட்டு நாம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா இதில் தரக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா, நான் இப்படி அடித்து பார்க்குறேன். ஸோ அது அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த இமெயில் ஐடி இல்லாமல் எனக்கு 23 அப்படின்ற ஒரு நம்பர்லேயே இமெயில் ஐடி, எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர்லேயே இமெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டும் உங்களுக்கு புரிகிற, உங்களுக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை கொடுங்க. கொடுத்துட்டு அந்த வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 8 எழுத்துக்களுக்கு மேலே இருக்கணும், 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் நல்லது தான். அப்புறம் அதில் ஒரு எண் ஏதாவது இருந்தாலும் ஒரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் அப்படின்ற பிளேஸில் மறுபடியும் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம பார்க்கணுன்னா இந்த ஷோ பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத காட்டும். நான் இப்போ கீதம் 68 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இதே இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி இங்கேயும் கீதம் 68 இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தா தான் இது தெரியும், இல்லைன்னா அந்த டாட்ஸாக தான் தெரியும். சரியா, அப்போது நம்ம அதை செக் பண்ணுறதுக்காண்டி இந்த இதை கிளிக் பண்ணோன்னா ஷோ பாஸ்வேர்டு வரும். நம்ம அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போனோடனே ஃபோன் நம்பர் கேட்கும், அது நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ரிக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும், வேறு ஏதாவது இமெயில் அட்ரஸ் கொடுத்து அதை ரிக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து அது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் வேறு யாரோடதையோ அட்ரஸ் இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்தது இந்த இடத்துல மந்த் கேட்டிருக்கு, டே இயர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் கொடுத்துக்கணும். அப்புறம் ஜெண்டர் ஆண் பெண் அந்த ஜெண்டரையும் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் போகுது, அதில் போய் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்தோன்னே நான் ஃபஸ்ட் நேம் எஸ்டபிள்யூ கொடுத்துருந்ததுனால அது இந்த ஒரு க்ரோம் ப்ரொஃபைல்லையே நம்ம ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. நான் வேண்டாம் நோ தேங்க்ஸ்ன்னு கொடுக்குறேன், ஏன்னா வேறு ப்ரொஃபைலில் நான் வச்சுருக்கிறேன் அதனால். ஸோ உங்களுக்கு ஒரு இமெயில் கிடச்சாச்சு, ரைட்டா? இதை வச்சு நம்ம கூகுள் மீட் கூட பண்ணிக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மின்னஞ்சல் செய்வது எப்படி என்பதனை பார்ப்போம். அதற்கு கூகுள் க்ரோம் செல்வோம். அந்த பக்கத்தின் மேல் பகுதியில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிமெயில் என்பதனை கிளிக் செய்வோம். மின்னஞ்சல் தளத்துக்குள்ளே வந்துட்டோம். இதில் இடது பக்கம் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கம்போஸ் அதை கிளிக் பண்ணுறோம்.
இந்த நியூ மெசேஜில் டூ அட்ரஸ் கரெக்டாக ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும் @gmail.com அதையும் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அந்த இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஜிமெயில் தான் கொடுக்கணும்னு இல்லை, எந்த இமெயில் ஐடி வச்சுருந்தாலும் அது கொடுத்துக்கலாம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுனா கூட இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலுக்கு போய் அதை எடுத்துட்டு ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்தோடனே இதில் அது நீல நிறத்தில் அது வந்து அது அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டும். சென்ட் கொடுத்தோன்னா அந்த மெசேஜ் போயிடும். நாம் அனுப்பின லெட்டர் யாருக்கு அனுப்பினோமோ அவங்களுக்கு போயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த சென்ட் போவோம். சென்ட் போகும்போது டு ஆனிஃப்ரீடா, தமிழ்நாடு அறிவியல் கழகம், அதுதான் அனுப்பியிருந்தேன். ஸோ நம்ம அதை வேணால் பார்த்துக்கலாம் என்ன அனுப்பியிருக்கோம் அப்படின்றத. சொதனா இதுதான் நாம் அனுப்பியிருக்கிறோம். இப்போ எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதையும் இதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.